ஹைன்பா, இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல புதுசா வந்திருக்கக்கூடிய இரண்டு அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட சேர்த்து ஒரு ட்ரிக்ஸையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி இந்த ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல, சப்போஸ் தெரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆட் பண்ணிக்கணும். உங்களுடைய வாட்ஸ்அப்பை அவங்க ஆட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் புது நம்பராக வாங்கியிருக்கீங்க, வாட்ஸ்அப் புது நம்பர் பொது மொபைல் வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுடைய க்யூஆர் கோடை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக இப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்க நம்பரை நீங்கள் ஆட் பண்ண முடியும். அவங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பார்க்க போகிற அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ். ஆல்ரெடி ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, பட் அனிமேட்டடாக கொடுக்கல. இப்போ அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு எமோஜி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ண முடிச்சதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப்பில். நீங்கள் இதில் அனிமேட்டட், அதாவது நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பட் அனிமேட்டடாக இருக்குது, சில இது மட்டும் தான் அனிமேட்டடாக இருக்கும். அந்த அனிமேட்டட் எதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ண ஈஸியாக ப்ரீவியூ பண்ண முடியும் நம்மளாட்டி, அது ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ் உங்களுடைய ஸ்டிக்கர்ஸில் ஆட் ஆகிடும். நீங்கள் அதை ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். நான் இதில் ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸை ஓப்பன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு தேவைப்படுறத டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து மை ஸ்டிக்கர்ஸில் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணி நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு, அதாவது கீபோர்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த எமோஜி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கிலே மேலே ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமா ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். இதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேர்டாக பார்க்க போகிற ஸ்டேட்டஸ் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஸ்டேட்டஸில் ஸ்மைல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மைலுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட கலரை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது அதோட சேர்த்து நீங்கள் ஏதாச்சும் வேர்டு எழுதிங்கன்னா அந்த வேர்டை ஈஸியாக உங்களால் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஸ்மைலின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த ஸ்மைலியை உங்களுக்கு தேவைப்படுற ஸ்மைலியை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும், அந்த கலர்ஸை நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணுற மூலமா உங்களுக்கு தேவைப்படுற கலர்ஸை நீங்கள் ஈஸியாக அதில் ஆட் பண்ணிக்க முடியும். இது ஸ்மைலியை கிளிக் பண்ணிட்டு கால் அவுட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த கால் அவுட் பாக்ஸை நீங்கள் அந்த ஆரோ டைரக்ஷன்ஸை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இப்படி அழகாக ஸ்வைப் பண்ணி நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அதிலே கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் பார்டர்ஸ் கலர்ஸ் தேவையோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைப்படுற வேர்ட்ஸை நீங்கள் எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ் கலருக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணுற மூலமா அந்த வேர்ட்ஸ் மேலே இப்படி லைட்டாக ஸ்வைப் பண்ணுற மூலமா நீங்கள் என்ன ஃபாண்ட் தேவைப்படுதோ அந்த ஃபாண்ட்ஸை ஈஸியாக உங்களால் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி வேறு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.